ஆய் ஹலோ வணக்கம். ஆஸ்திரேலியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடக்க போகிற மேட்சோட 10 கிராண்ட் லீக் டீம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டீம் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபோக டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்கள். இப்போ டீம் 1 பார்த்திங்கன்னா நிக்கலஸ் பூரா, டேவிட் வார்னர், கிறிஸ் கயல், ஏரன் ஃபின்ச், லீவிஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் நம்ம போட்டிருக்கோம், டொயின் பிராவோ, மேக்ஸ்வெல், ஹோல்டர், ராம்பவுல், ஹெஸ்லிவுட், எம் ஸ்டார்க். இந்த பிச்சை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அதிகமாக ரன்னு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 150 அல்லது 160 ப்ளஸ் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேவிட் வார்னரை எல்லா டீம்லேயுமே வைஸ் கேப்டன் வச்சுருக்கோம். டாஸ் வந்ததுக்கப்புறம் வேறு ஏதேனும் வைஸ் கேப்டன் மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நான் டெலிகிராமில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும், டாஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய பங்காக இருக்கும் இந்த மேட்சில். சரி ஓகே, இப்போ நம்ம டீம் 2 பார்ப்போம். டீம் 2 லீவிஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக ஹிட்மயர் வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்து கேப்டன் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ மற்றபடி எல்லா பிளேயருமே உங்களுக்கு சேம் பிளேயர்ஸ் தாங்க. டீம் 3 ஹிட்மயர் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். அவருக்கு பதிலாக ஆண்ட்ரூ ரசல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டனாக நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். டீம் 4 பாருங்கள், ரசலை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக கேரன் போலார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே கொண்டு வந்து கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் 5 போலார்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக ரோஸ்டன் சேஸ் நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஜஸ்ட்டு ஒவ்வொரு மாற்றம் தான் எல்லா டீமுமே, ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிஸ்கியான டீம் தான் அந்த 10 டீமுமே, சரியா? டீம் 6 சேஸ் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு, அவருக்கு பதிலாக ஆடம் ஜாம்பா உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கோம். டீம் 7 பாருங்கள், ஜாம்பா நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு, மிச்சல் மார்ஸ் வந்து கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். டீம் 8 மார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு, அவருக்கு பதிலாக ஸ்டூவன் ஸ்மித் உள்ளே கொண்டு வந்து கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். ஸ்மித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக பேட் கமின்ஸ் அவரை உள்ளே கொண்டு வந்து கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் 10 பேட் கமின்ஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, மார்க்கஸ் டொயினஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்து கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு சேம் டீம் தான், பட் ஒவ்வொரு பிளேயர்ஸ் மட்டும் தான் மாறி இருப்பாங்க. நான் பிக் பண்ண அந்த ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிச் ரிப்போர்ட் அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணி நான் ஒவ்வொரு மாற்றங்கள் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து ஒரு 10 டீமாக நான் க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். டாஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வைஸ் கேப்டன் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கிறிஸ் கயல்ட்டை நம்ம வைஸ் கேப்டன் நம்ம வந்து கொண்டு போகலாம். ஒருவேளை ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து வார்னர்கிட்ட நம்ம வந்து வீசி கொண்டு போகலாம். எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆரோன் ஃபின்ச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் வைஸ் கேப்டன் டிஃபால்ட்டாக நீங்கள் ஃபின்ச்சுக்கிட்ட கூட சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ முக்கியமாக பேட்டிங் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரன் அதிகமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டீம்ஸ்லாம் செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பற்றி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழ் பாலா.